Arunachalo Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7288. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கரிசல்பட்டி கிராமத்தில் ஒரு 18 சித்தர்களில் ஒரு சித்தராக இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய கோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புனிதமான ஒரு கிராமத்தில் மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பெண்களுக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானத்தையும் நாங்கள் இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் காவல்துறை அதற்கு நிறைய இடையூறுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழக காவல்துறையை பொறுத்தவரை கஞ்சாவிக்கெல்லாம் கள்ளச்சாரம் காய்ச்சலாம், இது ரெண்டும் பண்ணலாம், வேறு எந்த நல்ல விஷயமும் பண்ணக்கூடாது. இதுதான் தமிழக காவல்துறையோட வேலை. தமிழக காவல்துறை எங்கேயாவது பிஜேபி கொடியேற்றினா வந்துடுது, இந்து முன்னணி வந்து பிள்ளையார் வச்சா உடனே வந்து அந்த பிள்ளையார்கிட்ட வந்துடுது, அதெல்லாம் 1000 கண்டிஷன் போடுது. ஏன்னா மக்கள் ஒன்று கூடி மக்களுக்கு ஒரு நல்லது, மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக காவல்துறை அதை வந்து தடுக்கிறது. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழக காவல்துறைகிட்ட சொன்னால் மேலே இருக்கவங்க சொல்கிறாங்க, மேலே இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த கடவுள் தான் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அதே போல் எப்பொழுதுமே இவர்களே மேலே இருந்துட மாட்டாங்க, நாங்களும் மேலே வருவோம், அப்புறம் வந்து நீங்கள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்பதை நான் காவல்துறையிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடு முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது பிறந்தநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. சேவை, மக்களுக்கு சேவை செய்து கொண்டாட வேண்டும் என்பது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றுகிற ஒரு வழக்கமாக இருக்கிறது பாரத பிரதமருடைய பிறந்தநாள். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற கைவினை கலைஞர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், கைத்தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பல்வேறு நலத்திட்டங்களை, கடனுதவி உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வையும் நாங்கள் ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் அவர்களாகவே வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மிஸ்டு கால் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதில் இணைய விருப்பப்படுபவர்கள் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து இப்போது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு அதற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கையும் இந்த இடத்தில் நாங்கள் துவங்கி நடத்த இருக்கிறோம் இந்த கிராமத்தில். இந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் சேவை செய்கிற ஒரு இயக்கமாக எங்களது பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. கேள்வி இருக்கா? ஓகே சார். தமிழகத்தில் வந்து என்ஐஏயும் ஐடி அமலாக்க குறைந்து விட்டது, சோதனை குறைந்து விட்டது, அதுக்கு என்ன காரணம் சார்? சோதனை நடந்தால் சோதனை நடக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ஐஏ சோதனை நடந்தால் சோதனை நடக்குது என்ன காரணம் கேட்குறீங்க. குறைஞ்சிருச்சுன்னா குறைஞ்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ஐஏ அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ நான் கரிசல்பட்டி கிராமத்தில் இதை சொல்லணும், காங்கிரஸ் ஆட்சி செய்த 10 வருடத்தில் என்ஐஏ போன்ற சட்டங்களில் நிரூபிக்கப்படாத பல வழக்குகளில் பல்வேறு இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதாவது இஸ்லாமிய பெயர் இருந்தாலே அவங்கள வந்து கைது செய்கிற ஒரு நடைமுறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி 11 வருடத்தில், அதற்கு முந்தைய 10 வருடங்களில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களை விட மோடி அவர்களுடைய ஆட்சியில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத வழக்குகளில் கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. பெயரளவில் யாரையும் கைது செய்யலை, பொய் வழக்கை யார் மேலேயும் போடலை. தீர விசாரித்து உண்மையிலேயே தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் அந்த வழக்கில் விசாரிக்கப்படுகிறாங்க. திருப்புவனத்தில் ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டார் உங்களுக்கெல்லாம் தெரியும், மதமாற்றத்தை தட்டி கேட்ட காரணத்திற்காக. அதில் என்ஐஏ தன்னுடைய விசாரணையை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறது.
கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய தற்கொலைப்படை தீவிரவாத தாக்குதல், அது சம்பந்தமாக சத்தியமங்கலத்தில் நடந்த ஆயுத பயிற்சி வரை எண்ணெயை வந்து ஆய்வு செய்து பல தீவிரவாத செயல்களை தமிழக மண்ணில் கட்டுப்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தை பொறுத்தவரை அரசு அதிகாரிகளே மணல் கடத்தலில் ஈடுபட்டதை வந்து வழக்கு பதிஞ்சு அது துரிதமாக அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மத்திய அமைப்பு தன்னாட்சி பெற்ற விசாரணை அமைப்புகள் எல்லாம் மிகவும் சுதந்திரமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் செயல்பாடு எப்படி சார்? அவர் வந்து ஒரு போலி ஒரு டுபாகூர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் என்ன ஒரு விசித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராயம் விற்கிறவங்களும் அதில் கலந்துக்கிறாங்க. உலகத்திலேயே சாராயம் விற்று சம்பாதிக்கிற அரசை நடத்தி கொண்டிருக்கிற திமுகவும் அதில் கலந்துக்கிறாங்க. சாராய ஆலை அதிபர்களும் கலந்துக்கிறாங்க. சாராய ஆலை அதிபர்கள் 55,000 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சு சாராயம் விற்கிற ஒரு அரசு. உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனீங்கனாலும் சாராயம் விற்று ஒரு அரசு நடக்குதுன்னா அது திராவிட மாடல் அரசு தான். நீங்கள் அதிகாரிகள் வந்து மீட்டிங் போடுறாங்க, மாவட்ட மாவட்டமாக மீட்டிங் போடுறாங்க. நம்ம மாவட்டத்தில் எத்தனை குழந்தைங்க படிச்சிருக்குது, எவ்வளோ பேர் காலேஜ் போயிருக்கான், இதெல்லாம் கிடையாது. எவ்வளவுக்கு சாராயம் விற்றுருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஆய்வு கூட்டம் போடுறாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு சாராயம் விற்றுருக்கு. அப்போது டார்கெட் வைத்து சாராயம் விற்கிற ஒரு அரசு, அந்த அரசில் இவர் வந்து கூட்டணி, இவங்களெல்லாம் வந்து வச்சு ஒரு மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க. நாடக காதல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி இது நாடக மது ஒழிப்பு. இது வந்து உண்மையான மது ஒழிப்பு கிடையாது, திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிறது நாடக மது ஒழிப்பு. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு மத்திய அரசு மேற்கொள்ளுமா சார்? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஏற்கனவே நம்ம NPR நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷாஜி அவர்கள் முன்னெடுத்தார். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறமா NPR வந்து தேசம் முழுவதும் எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு குரல் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லிக்கொள்பவர்கள் NPR ஏன் எதிர்க்கிறாங்கன்றதை தெளிவுபடுத்தும். முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று நடந்தால் தானே அதில் சாதியை கேட்டு அதில் பதிவு செய்ய முடியும். நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பையே எதிர்க்கிறீங்க, நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரே எதிர்க்கிறீங்க, அப்புறம் சாதி எங்கேருந்து கேட்க முடியும்? NPR ஆதரவாக நீங்கள் பேசிட்டு அதில் சாதியை நீங்கள் ஒரு பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி கேட்பது தான் நியாயமானதாக இருக்கும். அதனால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பேசுகிற அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் முதல்ல NPR ஆதரவு தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசணும். இப்போ தமிழக மக்களின் கனவு திட்டமான மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணி எப்படி சார் போடப்பட்டிருக்கு, கிடப்பில் போட்டிருக்கு சார்? அது வந்து பார்த்திங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு எண்ணிக்கையில் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியில் அமைக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மத்திய அரசு நிதி ஒதுக்கிய போது மாநில அரசு இடம் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திடுச்சு. அதனால் என்னென்னா, மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற எய்ம்ஸ் கல்லூரிகளுக்குள்ளே போயிட்டதுனால இது கடனுதவி பெற்று நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டமாக மாற்றப்பட்டது. உரிய நேரத்தில் தமிழக அரசு நிலம் கொடுத்துருந்ததுன்னா எய்ம்ஸ் எப்போயோ வந்துடும். அதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக லோன் ப்ரப்போசலில் மாறினதுனால இப்பொழுது அதற்கு பிறகு அந்த லோன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. இப்பொழுது பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், நீங்கள் கேட்கும்போது கேட்டீங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழக மக்களினுடைய கனவு திட்டமாக இருக்கிறது. ஏன் கனவு திட்டமாக இருக்குன்னா, தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு சரியில்லை. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளும் சரி, மருத்துவமனைகளும் சரி, ரொம்ப மோசமான அளவில் இருக்குது. முண்டியம்பாக்கத்தில் மருத்துவக் கல்லூரியில் கள்ளச்சாராயம், அந்த மரக்காணம் கள்ளச்சாராயம் சம்பவத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிருக்கு போராடி மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட ஒருத்தர் அங்கே நடக்கிற மருத்துவத்தை பார்த்து பயந்து போய் நான் கள்ளச்சாராயத்திலே செத்தாலும் செத்துட்டு போகிறேன்னு காம்பவுண்ட் குச்சி தப்பிச்சு போகிறார். இந்த அளவில் தான் தமிழக அரசு திராவிட மாடல் அரசினுடைய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் தமிழகம் முழுவதும் மக்கள் எய்ம்ஸ் மாதிரியான மத்திய அரசினுடைய மருத்துவமனைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை நடைமுறைக்கு வரும். சார், மதுரை ஒழிக்க தேசிய அளவில் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே சாத்தியம் என்று கூறப்படுகிறது, அதங்களின் கருத்து என்ன சார்? இப்போது மாநில அளவில் ஏன் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். 2016 தேர்தலில்
மாநில அளவில் மது விலக்கு நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி திமுக சொன்னச்சு. அந்த நேரத்தில் மேடை மேடையாக கனிமொழி என்ன பேசுனாங்கன்னா, தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதனால் மது கடைகளை மூடணும் அப்படின்னு பேசினாங்க. மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு நாங்கள் நடத்துகிற சாராய ஆலையெல்லாம் மூடிடணும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ தமிழகத்தில் மது விலக்குக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. சாராய ஆலை நடத்துறது திமுக சார்ந்த மூன்று பேர் தான். அவங்க ஆலையை மூட்டாலே எங்கள் சாராயம் கிடைக்காது. அதனால் அவங்க ஆலையை மூட சொல்லுங்கள். இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிக்கிறாங்க? அவங்க கையிலே இருக்குது எல்லாம். கிடப்பில் போடப்பட்ட தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்ற பாஜகவுடைய முனைப்பு காட்டுமா சார்? சார், நதிநீர் இணைப்பை பொறுத்தவரை நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழிப்படி நீர் வழி போக்குவரத்தை துரிதப்படுத்துவதற்கான திட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் திட்டமிடப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசிய அளவில் நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலேயே மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு நதியினுடைய நீர் வந்து கடலுக்கு போய் சேரணும், இல்லைன்னா அது வேறு சில பாதிப்புகளை சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதனால் நீர் வழி போக்குவரத்து, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் வெள்ளக்காரன் பீரியடில் கொண்டு வரப்பட்டது, அதனுடைய நீர் வழி போக்குவரத்து நடந்து கொண்டிருந்தது. கருணாநிதி அவர்கள் தான் அதை நிறுத்தினார். அதனுடைய நீர் வழி போக்குவரத்தை கருணாநிதி அவர்கள் தான் நிறுத்தினார். அந்த நீர் வழி போக்குவரத்து பக்கிங்ஹாம் கால்வாயில் அப்படியே சென்னையிலேருந்து ஆரம்பித்து கடலூர் வரை அந்த நீர் வழி போக்குவரத்து இருந்தது. சென்னையினுடைய மூன்று நதிகளை அந்த நீர் வழி போக்குவரத்து இணைத்தது. கொசஸ்தலை ஆறு, கூவமாறு, அடையாறு, இந்த மூன்று நதிகளையும் இணைத்து அந்த கடலூர் வரைக்கும் வந்துச்சு. அவ்வளோ அருமையான அந்த நீர் வழி போக்குவரத்து இன்றைக்கு சாக்கடையாக இருக்குது. இது மாதிரி தேசம் முழுவதும் நீர் வழி போக்குவரத்துகள் உருவாக்கப்பட்டு, ஏன்னா நீர் வழி போக்குவரத்து துரித அதிகப்படுத்தப்படுது உண்டாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எரிபொருள் சிக்கனமாக இருக்கும். எரிபொருள் இப்போ நம்ம சாலையில் போகிறத விட ட்ரெயினில் போகும்போது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கம்மி. ட்ரெயினை விட நீர் வழி போக்குவரத்தில் கொண்டு போகும்போது இன்னுமே சுற்றுச்சூழலுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்தில் இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசால் திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கிறது. தவிர சாகர்மாலா திட்டம், துறைமுகங்களை வலுப்படுத்தி அதை இணைக்கிற ஒரு திட்டமும் மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது சில தினங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாவுசி துறைமுகத்தில் பன்னாட்டு முனையத்தை நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்தார். இப்படி பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு தேசம் முழுவதும் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வசதிகள் பெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. தமிழகத்தில் சில தினங்களில் ரெண்டு கோயில் இறந்துருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு சம்பவம். ஏன் அப்படின்னு சொன்னால், கோவில் யானைகளை பொறுத்தவரை அது ஒரு கோயில் யானை மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லோருமே தன்னுடைய உறவாக, தன்னுடைய வீட்டில் ஒருத்தராக அந்த யானையை பார்ப்பான். அந்த யானைக்கு வந்து பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அந்த யானைக்கு வந்து பார்த்துக்கிறது, ஆசையாக அந்த யானைக்கு தேவையானதை கொடுக்கறது, அவங்கள பார்க்குறது, இதெல்லாம் திருவண்ணாமலையில் ருக்மணி யானை இறந்தப்போ ஊரே கூடி அழுது. பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் யானை, அவங்க வந்து தன்னுடைய ஆயுசை முடிச்சுட்டு இறைவடி சேரும் பொழுது பாண்டிச்சேரி முழுவதும் அங்கே கூடியது. ஆனால் இங்கே நடந்திருக்கிறது அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு அவங்க போகல, அது ஒரு ஆக்சிடெண்ட். அது வந்து ரொம்பவே மன உளைச்சலை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, ரொம்பவும் ஒரு துயரமான ஒரு சம்பவம். கோவில் பராமரிப்பவர்கள், இந்த நிர்வாகம் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவும் கவனம் கொடுத்து அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் அப்படி தான் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி போன பயணம்லாம் எப்படி இருந்ததோ அப்படி தான் இந்த பயணமும் இருக்கு. போகிறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, ஒரு சிலை இருந்தது, அந்த சிலைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தார், திருப்பி வந்துட்டார். கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்திருக்குன்னா எந்தெந்த கம்பெனியில் வந்திருக்குன்னு சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரஸ் அவர் ஒவ்வொரு முறை ஃபாரின் போகும்போதும் அவர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, என்கிட்ட எந்த சீட்டும் இல்லை, நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா பதில் வந்து எழுதி வச்சுருக்காரு. அவருக்கு கொஸ்டின் பேப்பர் யார் அவுட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைனை ஒரு நிமிஷமாக படிக்கிறாரு. போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு, வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு. இதை தவிர அவர் ஏற்கனவே துபாய் போனார், இன்னும் ரெண்டு மூணு நாடு போனார், மூணாவது நாடுன்னு நினைக்கிறேன் இந்த மூணு வருஷத்தில்.
ஒரு 10 விசா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்த மாதிரி தெரியல. தவிரவும் அவங்க அங்கே போய் பார்க்குற கம்பெனிங்க எல்லாத்துக்கும் அவர் அங்கே போய் சந்தித்ததாக சொல்கிற நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் சென்னையில் பிரான்ச் இருக்கு. இங்கேருந்து ஒரு ஓலா ஊபர் போட்டு போய் பார்க்கக்கூடிய கம்பெனியை இவர் ஏன் கஷ்டப்பட்டு அதுவும் ஃபேமிலியோடு போய் அமெரிக்கா போய் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெள்ளை அறிக்கையை கேட்குறோம். போன முறை சென்ற போது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டார், வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு, எந்தெந்த ஊரில் ஃபேக்ட்ரி வரப்போகுது அப்படின்னு. வெள்ளை அறிக்கையே வரல, இந்த தடவையும் வரப்போகிறதில்ல. அவர் துண்டிச்சிட்டு வேணால் எடுத்து காட்டினார்னா அதுதான் அந்த வெள்ளை பேப்பர்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறது. ஆகையால் எப்போதும் போல் இந்த ப்ரெஸ் மீ இது இந்த அமெரிக்க பயணம் எப்பொழுதும் போல் தேவையற்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. சமீப காலமாக அந்த ரயில் கவிழ்ப்பு சதிகள் நடந்துருக்கு. அது ரயில் கவிழ்ப்பு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வலைக்காட்சி ஒன்று பார்த்தேன். வந்தே பாரத் ட்ரெயினை வந்து சுத்தியில் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் உடைக்கிறார், வந்தே பாரத் ட்ரெயினை. உலகத்தில் எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குமா? இந்தியாவில் மட்டும் இந்திய தேசத்திற்கு உள்ளாகவே இந்திய மக்களுக்கு உள்ளாகவே இந்திய தேசத்துடைய எதிரிகள் இருக்காங்க. ஒருத்தர் யூடியூப்பில் போடுறார், கல் வைக்கிறாரு, அப்புறம் வேறு ஏதோ வைக்கிறாரு, தண்டவாளத்தில் எதுவும் வச்சு ட்ரெயின் என்ன ஆகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும். எது கண்டிக்கணும்? பொது சமூகம் கண்டிக்கணும், பொது புத்தி கண்டிக்கணும், ஊடகங்கள் கண்டிக்கணும். இது வந்து பொதுமையாக எடுத்து பேசப்படணும். 2013 உங்ககிட்ட நான் வந்து வந்தே பாரத் ட்ரெயினை காட்டிருந்தேன் அப்படின்னா இது என்ன ஜப்பான் ட்ரெயினான்னு கேட்டிருப்பீங்க. இப்படி ஒரு ட்ரெயின் அடுத்த 10 இந்தியா முழுசும் போகுதுன்னு சொல்லியிருந்தா 2013 நம்ம நம்பியிருக்க மாட்டோம் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக. இன்றைக்கி வந்தே பாரத்து பூஜிலிருந்து அகமதாபாத்துக்கு சக்ஸஸ் ஆகி போயிடுச்சு. நம்ம ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் வந்தே மெட்ரோ இப்போது சென்னையிலேருந்து காட்பாடிக்கு விட போகிறாங்க. இப்படி ரயில் என்பது எல்லா இடத்துலையும் ஃபாரின் ட்ரெயினை பார்த்துட்டு வாயை பொழுந்த காலம் போய் இந்தியா ட்ரெயினை பார்த்து இப்போ ஃபாரின்காரங்க வாயை பொழுகிறாங்க. நம்மக்கிட்டேருந்து ஃபாரின் நம்மளுடைய கோச்சை வாங்குறாங்க. நம்முடைய வந்தே பாரத் கோச்சையும் நம்முடைய இன்ஜினையும் நம்ம ட்ரெயினையும் ஃபாரின்காரங்க சார் எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவிற்கு ரயில்வே துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கிறது. அதுவும் நமக்கு கிடைத்திருக்கிற ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் உண்மையிலே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நானே பல திட்டங்கள் அவரிடம் கொண்டு சென்று பெற்றிருக்கேன். இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலத்தில் ஒரு ரயில் நிறுத்தம் கேட்ட ஒரு 2 நாளில் கொடுத்தார். எங்கள் உளுந்தூர்பேட்டையில் ரயில் நிறுத்தம் எக்ஸ்பிரஸ் உடனே கொடுத்தார். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் ட்ரெயின் ட்ராக். இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகள் என்று நாம் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நிறைவேற்றி தரப்படுகிறது. இப்படியெல்லாம் துரிதமாக வளர்ச்சியை நோக்கி நம்ம சென்று விட்டுருக்கும் போது அங்கே போய் தண்டவாளத்தில் ஒருத்தன் கல்லை வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசுவதற்கு இங்கே 4 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். மக்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும்.